பஞ்சகவ்யம் லௌகிகமாக வெளி அசுத்தியை போக்குவதை விட முக்கியம். வைதிகமாக அது உள் அசுத்தியையும் போக்குவதே. மற்ற ஜந்துக்கள் விஷயத்தில் மூக்கை பிடித்து கொண்டு அலம்பி தள்ள வேண்டியதாக இருக்கிற மலத்தையே அது கோவிடமிருந்து கோமயமாக வருகிற போது நம்முடைய உள் அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக நாம் உட்கொள்ளும் பஞ்சகவ்யத்தில் ஒரு வஸ்துவாக சேர்க்கும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது. பஞ்சகவ்யம் என்றால் என்ன? கவ்யம் என்றால் கோ சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஐந்து சேர்ந்ததே பஞ்சகவ்யம். அதில் மூன்று பாலும் பாலிலிருந்து பெறுகிற தயிரும் நெய்யும் ஆகும். பாக்கி இரண்டு இங்கேதான் எதிரிடையானவையும் வருகின்றன. கோமயமும் கோமூத்திரமும் தான் அந்த பாக்கி இரண்டு. பால், தயிர், நெய், கோமூத்திரம், கோமயம் என்ற ஐந்தையும் கலந்து செய்வது பஞ்சகவ்யம். க்ஷீரம், ததி, ததா, சாஜ்யம், மூத்திரம், கோமயம் ஏவச்ச என்று சொல்லியிருக்கிறது. ஒருவருக்கு ஏற்பட்ட விழுப்பு தீட்டுகளை போக்குகிற புண்ணியாக வச்சன கர்மாவில் பஞ்சகவ்ய பிராசனம் என்பதாக இந்த ஐந்தையும் சேர்ந்த ஒன்றை கொடுப்பார்கள். அதை உட்கொள்ள வேண்டும். வெளியிலே விழுப்பு போய் மடியாவது என்ற சுத்திகரணம் பஞ்சகவ்யத்தினால் நடக்கிறது என்றாலும் அதுவே அதன் முக்கிய பிரயோஜனம் இல்லை. அதனுடைய முக்கிய பிரயோஜனம் இதைவிட பெரிய சுத்திகரணமாக நமக்கு உள்ளழுக்கை உண்டாக்கிய பூர்வ கர்ம பாபத்தையே போக்குவதுதான். சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய கஷ்டங்கள், ஜென்மாக்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாப கர்மாக்கள் தான். அவையே நசிப்பது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம்! அதற்கு பசு தருகிற ஐந்து வஸ்துக்கள் உதவுகின்றன என்றால் பசுவை போன்ற பரம உபகாரி நமக்கு எவர் உண்டு? சரீர சுத்தியோடேயே சித்தத்துக்கு பரம அசுத்தியை உண்டாக்கும் பாபமாகிற அசுத்தத்தையும் நிவர்த்தித்து கொள்ள பஞ்சகவ்யம் உதவுகிறது. சித்தத்துக்கு ஏற்பட்ட பாப அசுத்தியே சரீரத்தில் தோலிலிருந்து ஆரம்பித்து எலும்பு குருத்து வரையில் பலவித வியாதிகளாக பரவுகிறது. இந்த வெளி வியாதி உள் வியாதி இரண்டையும் சுட்டெரிக்கவே பஞ்சகவ்ய பிராஷ்னம். ஒரு கட்டையை அக்னி பஸ்மம் பண்ணுகிறார் போல நான் உட்கொள்ளும் இந்த பஞ்சகவ்யம் சர்மத்திலிருந்து தோலிலிருந்து அஸ்தி எலும்பு வரை என் தேகத்தில் ஊடுருவியுள்ள பாபத்தை பஸ்மம் பண்ணட்டும் என்றே பஞ்சகவ்ய பிராஷ்னத்தின் உட்கொள்ளுதலின் போது சொல்லும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது. என்பதே சந்தியில் தஹத்வாக்னிரிவேந்தனம் என்று ஆகியிருக்கிறது. இந்தனம் என்றால் விறகு. விறகை நெருப்பு எரிக்கிற மாதிரி பாபத்தை பஞ்சகவ்யம் எரித்து விடட்டும் என்று அர்த்தம். கோவிலிருந்து கிடைக்கும் பாலிலிருந்து சாணி வரையில் எல்லாமும் நம் வியாதிகளை போக்கி புஷ்டியும் தருகின்றன. பாபத்தை போக்கி ஆத்மாவை கடை தேற்றவும் செய்கின்றன. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகிய இந்த எல்லாவற்றுக்கும் இருக்கிற நாலு சிறப்புகள். ஒன்று, அவை வாய்க்கு ருச்சியாக இருக்கின்றன. ரெண்டு, உடம்புக்கு புஷ்டி அளிக்கின்றன. மூன்று, ஆகாரமாக இருப்பதோடு மருந்தாகவும் இருக்கின்றன. நாலு, வைதிக பிரயோஜனம் உடையவையாக இருந்து கொண்டு பாபத்தை போக்கி ஆத்மாவை ரட்சித்து கொடுக்கின்றன.